राधे कृष्णा, जय बोलो श्रीनाथ भगवान की जय। श्रीनाथम देवदमनम संवदिष्यन्ति सज्जनाः, गोवर्धन गिरौ राजन् सदा लीलां करोति यः। जय बोलो स्वामी रामानंदाचार्यार की जय। जय बोलो महात्मा रैदास महाराज की जय। जय बोलो भक्तमाला संत नाबादास जी महाराज की जय। जय बोलो भक्त प्रियादास जी महाराज की जय। जय बोलो वृंदावन माधवी कृष्णदासी मीरा माता की जय। எல்லாருக்கும் இனிய தன்வந்திரி ஜெயந்தி வாழ்த்துக்கள். தன்வந்திரி த்ரயோதசி ஆசீர்வாதங்கள். தந்தேரஸ் விஷஸ், தனத்ரயோதசி, தன்வந்திரி த்ரயோதசி, இப்படி பலவிதமாக கொண்டாடப்படுகின்ற அழகான ஒரு நாள் தீபாவளியின் முதல் நாள் இன்று. 5 நாள் தீபாவளியில் இன்று முதல் நாள். ஆரோக்கியம் நிறைய இருக்கட்டும், ஆரோக்கியம்தான் பக்திக்கும் தேவை, வாழ்க்கைக்கும் தேவை. இந்த தந்தேரஸ்ல ஒரு ஏதான ஒரு ஒர்க் அவுட், யோகா இல்லாட்டி வாக்கிங் இல்லாட்டி ஏதான ஒரு எக்ஸசைஸ், ஜாகிங், ஏதோ ஒன்று உடலுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்றத நீங்க ஒரு சங்கல்பமா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உடம்பு எத்தனைக்கத்தனை நன்னா இருக்கோ அத்தனைக்கத்தனை மனசும் புத்தியும் வாழ்க்கையும் நன்னா இருக்கும். உங்க உடம்புக்கு நீங்க தான் விலை கொடுக்கணும், உங்க உடம்பை நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க உடம்பு தான் உங்களுக்கும் கண்ணனுக்குமான அழகான தொடர்பு வச்சுருக்கு. உங்க உடம்பை விட்டுட்டு நீங்க எப்படி ஒரு கிருஷ்ணானுபவம் பண்ண முடியும்? கிருஷ்ணானுபவத்துக்கு அஸ்திவாரமே உடம்பு தான். நாம ஜபமோ பக்தியோ பஜனையோ எல்லாத்துக்கும் உடம்பு தான் அத்தியாவசியம். உடல் கடவுள் கொடுத்த வரம், உடல் கடவுளை அடைவதற்கான அனுபவிப்பதற்கான அழகான ஒரு சாதனம். உடல் இருந்தால் தானே தவமே பண்ண முடியும், கரெக்டா? ஜடபரதர் கூட மான் உடம்பில் இருந்து கொண்டு தவம் செய்தார் அப்படின்னு பாகவதம் சொல்றது. அதனால இந்த நாள் முதல் உங்கள் உடலுக்கான நேரத்தை தர வேண்டியதான ஒரு விஷயம் நீங்க பண்ணியே ஆகணும். இன்றிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. மீரா, மீராவுக்கு மீரான்னு நம்ம சொல்றது அவருடைய உடலை தானே சொல்லிட்டு இருக்கோம், சரியா? ஆத்மா அது யாருக்கு, எத்தனை பேருக்கு உலகத்துல புரிய போறதுன்னு தெரியல, நமக்கே எவ்வளவு புரிஞ்சதுன்னும் புரியல. ஆனா ஆத்மானு ஒண்ணு இருக்கு, அது நாம் தான். பல விதமான விஷயங்களை கொண்டு நாம நம்புறோம், லாஜிக்கலா ஒத்துக்கிறோம். ஆனா உலகத்துல பசி, தாகம், தூக்கம் எல்லாமே பார்த்தா உடலை அடிப்படையான விஷயங்கள் தான். அப்ப அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மீராவும் உடம்ப நல்லபடியா வச்சுட்டு இருந்தா அதனாலேயே அவளுக்கு பிருந்தாவனத்துல அழகான ஒரு வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்களேன், நீங்க பிருந்தாவனம் போயாச்சு, பிருந்தாவனம் செட்டில் ஆயாச்சு, ஆரோக்கியமா இருந்தா தானே பிருந்தாவனத்துல ஒவ்வொரு இடமா சுத்தி சுத்தி பார்க்க முடியும். சி, உங்க வயசெல்லாம் பெருசு இல்லை, சின்ன வயசு இல்லாட்டி வயசான காலம், மிடில் ஏஜ், 50 60, இது எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா நான் துங்கனா தேரும்பொழுது ஒரு 60 65 70 வயசு பாட்டி வகையை பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா. நான் கூட கேட்டேன், அட் திஸ் ஓல்ட் ஏஜ் யூ ஆர் கம்மிங் வித்தவுட் எ ஸ்டிக் அப்படின்னு. அவ கையில், அந்த அம்மா கையில் ஒரு இது கூட இல்லை, கையில் கோல் கூட இல்லை, ஆனால் அழகாக ஏறினாவ. சபாசனோ, ஐ எம் ஸ்டில் யங் அப்படின்னா, நிஜமாவே ஷீ இஸ் யங்.
அப்ப உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் யாத்திரை போக முடியும், பல இடங்களை பார்க்க முடியும், பல இடங்களுக்கு அழகான அனுபவங்களை கிடைக்கிறதுக்கு. உங்க உடம்பு நல்லா இருந்தா தான் நீ எந்த கேங்ல வேணா யார் கூட வேணாலும் போக முடியும். வெயிலும் தாங்கணும், மழையும் ஒத்துக்கணும், குளிரும் ஏற்றுக்கொள்ளணும், எல்லாத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும். அப்பொழுதுதான் வாழ்க்கை சிறக்கும். மீரா அப்படி இருந்தா பிருந்தாவனத்துல, அதனாலதான் பர்சானா போறா, எங்க போனாலும் தங்குறா, என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிறா. இப்படி ஒரு காலம்பரை எழுந்து யமுனையில குளிக்கிற ஆரோக்கியமா இருந்தா தானே நடக்கும் இல்லையா? அதனால உங்கள் ஆரோக்கியம் மிக 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 முக்கியமானது. எல்லாவற்றையும் விட ஆரோக்கியமே முதல் படி. குழந்தைங்க சொல்லணும், ஆரோக்கியமா இருந்தா தான் நல்லா இருக்கும், அதே தான் நமக்கும். சரியா? இப்ப பகவான் பார்த்தான், மீராவுக்கான பிருந்தாவன விஷயங்கள் முடிஞ்சது, அவ்வளவுதான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்துல அதற்கான ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை வந்துத்தான் ஆகணும். எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் முடியாது. எல்லா மகாத்மாக்களுமே அதெல்லாம் பார்க்கறா, புரிஞ்சுக்கிறா, அக்செப்ட் பண்ணிக்கிறா. நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். சரியா? மீரா பார்க்கற பகவான் இப்படி சொல்லிட்டான், சம்பா அப்படி சொல்லிட்டா, ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அது அது இப்ப கொஞ்ச வருஷங்கள் ஏதானும் ஒரு ஊர்ல இருந்து பழகிட்டு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து கிளம்புறதுக்கு மனசு ஒப்புத்துக்காது. அதை விட நல்ல இடமா கூட கிடைக்கலாம். ஆனாலும் நமக்கு பார்த்து பழகி அதோடைய வாழ்ந்துட்டோம் இல்லையா? நம்ம உடம்பு, புத்தி, இந்திரியங்கள், மனசு, மைண்ட் செட், எமோஷன்ஸ் எல்லாம் அதுல செட் ஆயிடுத்து. இது ஒரு திவ்ய தேசம்னே வேண்டாம். இப்ப மெட்ராஸ்லயே பழகின வாழ், வா மெட்ராஸ் போல உண்டான்னு சொன்னும். பாம்பே புதுசா போற வாளுக்கு பயமுறுத்தும், ஆனா பாம்பேலேயே பல வருஷம் இருந்த வாளுக்கு அது வா பாம்பே பாம்பே தான் அப்படின்னு சொல்லுவா. பெங்களூருக்காரா, அபாடா எங்க ஊர் போல உண்டா அப்படின்வா. பெங்களூருக்காரால சென்னை வந்தா, ஐயோ என்ன ஊருது அப்படின்னு புலம்புவா. சென்னைக்காரெல்லாம் பெங்களூர் போனாங்க, என்ன இது எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு துணியை போட்டால் நல்லா சுக்கா காய வேண்டாமா அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. ஒவ்வொருத்தரும் அதில் வாழ்ந்து பழகிட்டோம்னாலே அதிலிருந்து வெளியில் போக முடியாது அப்படின்னா பிருந்தாவனம். நிஜமா வருஷத்துக்கு ஒரு தடவையோ எப்பயோ போகிறோம், ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறோம் அப்படின்னா அது கிளம்பணுமா அப்படின்னு எல்லாரும். இப்போ உத்தராகண்ட்லாம் போகிறோம், ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா கிளம்பணுமா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாள். உத்தராகண்ட் போயிட்டு இருக்கான் நம்ம குருஜி, அப்படியே ஒரு யூ-டர்ன் போடுவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அது ஒரு சுகம், அது ஒரு ஆனந்தம். அப்போ 20-25 வருஷங்கள் பிருந்தாவன வாழ்க்கை, நித்தியம் யமுனா ஸ்நானம், நித்தியம் விதவிதமான சாதுக்களுடைய தரிசனம், நித்தியம் நாமஜபம், கோவிந்ததேவ், மதன் மோகன், இப்படி பல பேருடைய அழகான திவ்யமான தரிசனம், நித்தியம் நித்தியம் ராதா கிருஷ்ண லீலைகள், நித்தியம் நித்தியம் உற்சவங்கள். அப்ப அதை விட்டுட்டு போகிறதுனா கஷ்டமா தானே இருக்கும். கண்ணன் தான் சொன்னான், ராதா ராணி தான் சொல்லியிருக்கா. இருந்தாலும் அந்த இருந்தாலும்னு ஒன்று இருக்கு பார்த்தாலா, அதுதான். ஸோ மீராவுக்கு வேற வழி கிடையாது, இப்போ கிளம்பி தான் ஆகணும். பகவான் வந்து எனக்கு வேண்டப்பட்டவன் ஸ்பெஷல் ஒரு கன்சிடரேஷன்லாம் கிடையாது, கிளம்புனா கிளம்பு அவ்வளோதான். இந்த இடத்துல உனக்கு அனுபவம் கிடைச்சாச்சு, அடுத்த அனுபவத்துக்கு அங்கே வா, அவ்வளோதான். சாம்பார் சாப்பிட்டாச்சு, அடுத்த ரசஞ்சாதம் தான், ரசஞ்சாதம் சாப்பிட்டாச்சுன்னா முகர்த்தாதம், எப்படி இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷன் உண்டு. ரைட், சாம்பார் சாதமே ரைட், அதுவே போதும்னா கூட ஒரு சைடு அவ்வளோ நல்லா போதும் எனக்கு அப்படின்னு தோணதானே செய்யும்.
சில பேர் மோர் சாதம் சாப்பிட மாட்டார், அவர் சாம்பார் சாதம் மட்டும் சாப்பிட்டு போவார்கள். அதே ரெண்டு மூணு பேர் சாம்பார் சாதம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் பசி அடங்கிடும், ரைட். அதுக்கப்புறம் ஸோ வாழ்க்கையில் இது யதார்த்தம். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு முடிவு உண்டு, எல்லை உண்டு. அதை நீங்களோ நானோ யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. அதுதான் ரகசியம். அது நீங்க ஒத்துழைதான் ஆகணும். ஜனனம் மரணம், வீடு மாறுறது, வேலை மாறுறது, ரிட்டையர்ட் ஆகிறது, இது எல்லாமே வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டம். இது நீங்க 72 ரைட் ஏத்துக்கலன்னா பாரமா இருக்கும். மீராவுக்கு ஏத்துனுட்டா இருந்தாலும் பிருந்தாகணும். அவ ஏற்கனவே பார்த்து பழகி அனுபவிச்ச அந்த இடங்கள் எல்லாம் திரும்பி திரும்பி போய் பார்க்கிறா. யமுனா நதிக்கிறள உட்காந்துக்கிறா. என்னமோ திரும்பியும் தான் பிருந்தாவனம் வரப்போறதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் அவளுக்கு கிடைச்சிடுத்து. யமுனா மையாவை நமஸ்காரம் பண்றா. யமுனா மையா, இத்தனை வருஷத்துல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ அபச்சாரம் பண்ணியிருப்பேம்மா, என்னை மன்னிச்சுடுன்னு. ஏன்னா நீ காளிந்தி, கிருஷ்ண பத்தினி, அதனால ஹே யமுனாமையா எனக்கு அனுகிரகம் பண்ணு. எப்பொழுதுமே கிருஷ்ண தியானம், உன்னை போலவே கிருஷ்ண அனுபவத்தில் இருக்கணும். யமுனாமையாரை சேவிச்சா அப்புறமா நிதிவனம் அங்க போய் நமஸ்காரம் பண்றா. அந்த கொடிகள் எல்லாம் கட்டி பிடிச்சுக்கிறா, அந்த மரங்கள் எல்லாம் தொட்டு பார்த்துக்கிறா, அந்த மண்ணெல்லாம் நமஸ்காரம் பண்றா. ரஜ ரஜஸ்ன்னு சொல்லுவா, ரஜஸ்னா தூளி, அந்த மண் எல்லாம் எடுத்துக்கிறா, கண்ணில் ஒத்திக்கிறா. அந்த மரம் செடி கொடிகள் அங்க இருக்கக்கூடிய குரங்குகள், அணில்கள், கிளிகள், குயில்கள், மயில்கள், யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றா. நான் பிருந்தாவனத்தை விட்டு கிளம்புறேன், கண்ணனுடைய ஆஜ்ஞை கிளம்புறேன்னு அப்படின்னு நமஸ்காரம் பண்றா. யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றா. ஏன்னா அவர்கள்லாம் பிரஜவாசிகள், என்னுடைய பிரஜ வாழ்க்கை முடிகிறதுன்னு. பில்பவனம் என்னெல்லாம் உண்டோ அவள் எதெல்லாம் பார்த்துருக்காளோ, எதை எங்கெல்லாம் தோன்றதோ அவளுக்கு, இங்கெல்லாம் போறா, நமஸ்காரம் பண்றா. சேவா குஞ்ச், கேசி காட், நிறைய உண்டு விருந்தாவனத்துல லீலாஸ்தலங்கள். காளிய காட், அந்த கதம்ப விரக்ஷம், தீரசமீரே, இப்படி எதையெல்லாம் மீரா பார்த்தாலோ, எதையெல்லாம் மீரா அனுபவிச்சாலோ, எங்கெல்லாம் மீராவுக்கு அழகான கிருஷ்ண அனுபவம் கிடைச்சதோ, அது எல்லாத்துக்கும் போய் நமஸ்காரம் பண்றா. ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கியம், இத்தனை வருஷங்கள் இவ்வளவு அழகான ஒரு விரத வாழ்க்கை அது கிடைச்சிருக்குல்லையே, அதுக்கு ஒரு நன்றி எப்பொழுதும் ஞாபகம். உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நன்றியோட நாம இருக்கணும். அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்லாம் யோசிக்கப்படாது. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை முதலில் கொண்டாடுங்கள். அதுல அதுக்கு முதல்ல பகவானுக்கு நன்றி சொல்லுங்க. பகவான் இவ்வளோ கொடுத்தியடாப்பா, என் தகுதிக்கு மீறிய விஷயம் நிறைய கொடுத்துருக்கியடாப்பா அப்படின்னு சொல்லி, அதுல முதல்ல அந்த நன்றி குறையும் பொழுதுதான் மனிதர்களுக்கு பக்தி குறையிறது, அனுபவங்கள் குறையிறது. நன்றி மாறப்படாது. குருவிடத்துல, நாம ஜபத்தினிடத்துல, பக்தி விஷயங்கள்ல, உத்தமமான தீர்த்த கஷேத்திரங்கள்ல மீரா ரொம்ப நன்றியோட எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றா. நிறைய பேர் அழறா, கண்ணனே சொல்லிட்டானா, பாக்கியம் பாக்கியம் அப்படின்றா. நிறைய பேர் மீராவ நமஸ்காரம் பண்றா. நிறைய பேர் மீரா கிட்ட உபதேசம் கேட்கிறா. மீரா சொல்றா, பிரஜபூமியில ஒரே ஒரு ரூல் தான், கிருஷ்ணா உன்னிஷ்டம் இன்னிஷ்டம்,
வீரா சொல்ல விரஜபூமின்னு இல்லை. இந்த உலக வாழ்க்கையிலேயே ஒரே ரூல் தான், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். அப்படி இருங்கோ, எல்லாருமே கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ண தாசிகள் அந்த பாவம் இருக்கட்டும். யாரையும் துச்சமா நினைக்க வேண்டாம். யார் மேலையும் கோபமோ பொறாமையோ ஆதங்கமோ வெறுப்போ ஒண்ணுமே வேண்டாம். ஏன்னா நம்ம நம்மளுடைய மனசினுடைய பலம் அழகா கிருஷ்ணனை நினைக்கிறதுக்கு. அதை மற்றவாளை நினைச்சுட்டு இருந்தா அது பலகீனம் ஆயிடும். இந்த பலகீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்கன்றார். தோழிகள்லாம் எல்லாம் கட்டியாச்சு. மீரா கடகடகடன் எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு மேலே அவளுக்கும் அந்த பிருந்தாவன பிடிப்பு விட்டு போகிறது, நிஜமே அது விட்டு போயிடும். கண்ணன் அடுத்ததுக்கு போகணும்னு சொல்லியாச்சுன்னா அப்ப இனி இந்த இடத்துல நீ இருக்க வேண்டாம்னு கண்ணன் தீர்மானம் பிறகு தீர்மானம் பண்ண பிறகு அந்த இடத்துல நிஜமாவே ஒரு பிடிமானம் இருக்காது, ரைட்? அது ஒரு அனுபவமா இருக்கும், பின்னாடி யோசிச்சு நல்லா இருக்கும். வழிய அதுக்கு மேல அந்த ஒரு பிடிமானம் இருக்காது. மீரா எல்லார்கிட்டையும் பிரியாவிட சொல்லிட்டு விருந்தாவனத்தை விட்டு கிளம்புறா. அவ்வளோ தூரம் போகணும், குஜராத் யூபியில் இருக்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்க பிருந்தாவனத்திலிருந்து நேராக போகணும் குஜராத்துக்கு. கிளம்புறா அப்படி. இப்போ மீராவுடைய ஸ்திதி விரகம். எப்படி ஆண்டாள் வந்து திருப்பாவை பாடும் பொழுது அப்படி ஒரு பிரேமை, நாச்சியார் திருமொழி பாடும் பொழுது முழுக்க முழுக்க விரகம் அவளுக்கு. அந்த மாதிரி மீராவுடைய ஸ்திதி இப்ப விரகம் அப்படின்ற அந்த ஒரு அனுபவம். மீரா நிறைய விரகத்தை அனுபவிச்சிருக்கா, ஆனா இது பிருந்தாவன விரகம், விரஜபூமியை விட்டு கிளம்புற விரகம். ஏன்னா இப்ப அவள் பிருந்தாவனத்தை கிளம்புறா, ராதையும் கிருஷ்ணன் வந்து வழி அனுப்புறது, யாருமே வரல. நீ துவாரகா கிளம்புன்னு சொல்லியாச்சு இல்லையா, அவ்வளவுதான். சோ மீரா கிளம்பியாச்சு, அவள் கூடவே அவளுடைய தாசிகள். இப்ப சம்பா கிடையாது, சம்பா அன்னைக்கே கிருஷ்ணனோட போயிட்டா இல்லையா. சோ மற்ற தாசிகள் ஆயிடுச்சு. மீரா பிரஜபூமியை திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிண்டு, மேரா பீந்த், மேரா பிரஜபூமி, மேரா பிரியதம, மேரோ ஸ்ரீஜி, ராதே ராதே அப்படின்னு புலம்பிண்டு அழுதுண்டு ஒரு பிரியா விடை. இது ஒரு கருணாமயமான காட்சி. அந்த பிருந்தாவனத்தினுடைய பறவைகள்லாம் கூட மீரா பின்னாடி பறந்து போய் அதோட பாஷையில் ஏதோ கத்துறதுகள். அங்க இருக்கக்கூடிய மான் மாடு கன்றுகள்லாம் கூட மீரா பக்கத்தில் ஓடி ஓடி வருது. ஆனா மீரா போயிட்டே இருக்கா. கண்ணனுடைய உத்தரவு கிடைச்சாச்சு, இனி பிருந்தாவனத்திலேயே இருந்தாலும் கண்ணனுக்கு பிடிக்காம பிருந்தாவனத்திலிருந்து என்ன பிரயோஜனம், யோசனை பண்ணி பாருங்கோல. பிருந்தாவனம் போகிறதே கிருஷ்ண பிரியதமம், கிருஷ்ண பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு. கண்ணனுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் அந்த பிருந்தாவனத்திலிருந்து அப்ப பிருந்தாவனம் பிருந்தாவனமா இருக்க நரகமா போயிடும். ஆமா, கிருஷ்ண அனுபவத்தை, அதாவது கிருஷ்ணன் கிடைக்கல, கிருஷ்ணன் தேடுறோம், பிருந்தாவன வாசம்ன்றது ஒரு கேரண்டி இருக்கு. கிருஷ்ணன் கிடைப்பான், கிருஷ்ணனை பார்ப்போம், ஒரு தவம். இப்ப கண்ணனே பிருந்தாவனத்தை விட்டு கிளம்ப சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும் அங்க? ஒண்ணுமே இல்லை. மனசுல அந்த பக்தியோ நாம ஜபமோ எதுவுமே வராது. ஏன்னா அது கண்ணன் சங்கல்பம் பண்ணியாச்சு இல்லையா, அவ்வளவுதான். அதனால மீரா கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் மீரா டிராவல் பண்றா துவாரகைக்கு. நல்ல தூரம். சில பேர் பிருந்தாவனத்தை விட்டு மீராவுடைய கிளம்புறார்கள். ஆனால் நிறைய பேரால அந்த ஒரு தவமாக நடந்து போகிறதுக்குன்னு எல்லாராலையும் முடியாது இல்லையா. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டேஜில் பின்வாங்கிடுறா. கடைசியில் மீராவும் அவளுடைய வேலைக்காரிகள் மட்டும்தான் போயிட்டு இருக்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியடில் அப்படி அப்படி அவ்வளோதான்.
அதெல்லாம் பகவானுடைய திவ்யமான லீலை. அதுவும் அப்ப நடந்து 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 மீரா துவாரகாவை நோக்கி போயின்றிருக்க, துவாரகாவையும் நெருங்கிறா. நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ. ரன்சோட்ராய் துவாரகாதீஷ கீ ஜெய். ஜெய் போலோ. கிரிதர லால கோபால கீ ஜெய். ஜெய் போலோ. கிரிதர லால தாசி ஸ்ரீநாத கோபி மாதவி மீராமையா கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.